வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய புது வரவுல ரொம்பவே வித்தியாசமான பொருட்கள் பார்க்க போறோம். இதுவரைக்கும் முன்னாடி இல்லாத பொருட்களாகவும் இருக்க போகுது. அது என்ன அப்படின்னா யானை சங்கிலி தூக்கு விளக்கு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா கருடனும் ஹனுமானும் ஒரே பெல்லில் இருக்கிற மாதிரி கிருஷ்ணர் பெல்லு, அலாவுதீன் அற்புத விளக்கு. நாம வந்து இது வந்து வேற மாதிரி பார்த்துருக்கோம், இது ரியல் அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரியே இப்ப வந்திருக்கு. அந்த மாதிரி கெட்டில், அது மாதிரி நிறைய விதவிதமான பொருட்கள் நம்மளுடைய விளக்கு கடைக்கு. பழைய பாரம்பரிய முறைப்படி செய்யப்பட்ட விளக்குகள் வந்திருக்கு, அதை எல்லாமே நாம இப்ப பார்க்கலாம். நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பழைய காலத்துல இருக்கக்கூடிய யானை சங்கிலி தூக்கு விளக்கு. அதாவது சங்கிலியில யானையை கட்டி இருக்கிற மாதிரியான ஒரு விளக்கு, ரொம்பவே வித்தியாசமான விளக்கு. இது வந்து விளக்குகள் பற்றின புக்கில் மட்டுமே நான் பார்த்துருக்குறேன். அந்த விளக்கு தான் இப்போ நம்ம நேரில் பார்க்குறோம். இதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அழகாக இந்த பாட்டை நம்ம கலட்டிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம தூக்கிக்க முடியும். இங்கே தான் திரி போட்டு நம்ம மேலே வரைக்கும் கொண்டு வரலாம். இந்த வழியாகவும் எண்ணெய் விடலாம். எண்ணெய் விட்டு நம்ம அந்த தூண்டாமணி விளக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இதை இப்படி வச்சுட்டு திரும்ப லாக் பண்ணணும். ஸோ இதில் விளக்கேத்திரமோ இல்லையோ இதை தொங்க விடுறதே பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ட்ரெடிஷ்னல் இருக்கிறோன்றதுக்கான ஒரு சான்றாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கு, நல்ல ஹெவி. அந்த செயினுமே வந்து அண்டம் வச்சு அது மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆன்டிக் மாடல்லே கொடுத்துருக்காங்க. இந்த செயின் ரொம்ப வந்து அழகாக இருக்கு. அதோட அந்த எஸ்சு ஹூக்கில் கூட வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. பழைய காலத்தில் தான் இந்த மாதிரி விளக்கு வரும், அது இப்போ ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து யானை முகம், அபிஷேகம் பண்ணுறதுக்கு நம்ம அழகாக இதை யூஸ் பண்ணலாம். தண்ணி எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு அழகாக யூஸ் பண்ணலாம். இது இன்னும் யாருக்கு ஆப்டாக இருக்குன்னா லக்ஷ்மி பூஜை பண்ணுறவங்க தாராளமாக இதை வச்சுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும், தண்ணி நல்லா நிறைய எடுத்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது ரொம்பவே கலை நயமாவோட இருக்கக்கூடிய கேண்டில் ஸ்டாண்டு, மெழுகுவர்த்தி ஸ்டாண்டை தான் இப்போ பார்க்குறோம். இதோட மூணு பக்கத்துலேயும் அழகாக வந்து யாழியை மாதிரியான ஒரு முகம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க்கு எல்லாமே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குது. இது கேண்டில் ஸ்டாண்டுன்றதுனால மேலேயுமே வந்து ஷார்ப்பாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. கேண்டில் அப்படியே நம்ம வந்து குத்தி வச்சிடலாம், ஸோ கீழே விழாது. அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்படியும் வைக்கலாம், நம்ம விளக்குக்கு வைக்க போகிறோம்னாலும் வைக்கலாம். மேலே வந்து காமாட்சி விளக்கு கூட நம்ம வந்து வச்சு செட் பண்ணலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது வாசலில் மாட்டக்கூடிய விளக்கு வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டு, அழகாக ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மேலே ஒரு விளக்கை மட்டும் வச்சுக்கலாம். இந்த பக்கம் மேலே வந்து அதில் அன்னம் இருக்குது, இல்லை அழகாக ஒரு கேண்டில் வேறு கொடுத்துருக்காங்க. ஒரு அழகாக நம்ம ஹேங் பண்ணிக்கிற மாதிரி, ஈஸியாக ஹேங் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறது அலாவுதீனும் அற்புத விளக்குன்ற மாதிரியான விளக்கு, ரொம்பவே ஹெவியாக நல்லா இருக்குது. நம்ம இதில் எண்ணெய் ஊற்றி இந்த பக்கமாக திரி போட்டு ஏற்றலாம், ரியலாகவே ஏற்றக்கூடிய மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா முன்னாடி இது வந்து ஒயிட் மெட்டலில் வரும், ஸ்ட்ராங்காகவும் இருக்காது. இதை நம்ம நல்லா ஆன்டி கலெக்ஷனாக வச்சுக்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது பெல்லு. பெல்லில் ஒரு பக்கம் கருடனோ ஒரு பக்கம் ஹனுமானோ வச்சு வந்திருக்கு. இதுவுமே ஆன்டிக் மாடல்லையே கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. பெல்லில் எந்த டிசைனும் இல்லை, ரொம்ப யூனிக்கான கலெக்ஷனாக இருக்குது. அதே மாடலில் கிருஷ்ணர், முழுசாகவே ஒரு கிருஷ்ணர் விக்கிரகத்தை வச்சு அழகாக இந்த பெல் வந்து செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது நம்ம ஆல்ரெடி காமிச்சிருக்கோம் டக்கு குங்குமச்சிமிழ், ஆன்டிக்கில் ரொம்ப அழகான குங்குமச்சிமிழ். இதை நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, ஃபஸ்ட்டு சாம்பிளுக்காக வந்ததுனால ரொம்ப கம்மியாக வந்திருந்தது. இப்போ இது நிறையவே ஸ்டாக் நம்மக்கிட்ட இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்க்க இருக்கிறது கெட்டில், நம்ம காஃபி இதெல்லாம் ஊற்றி வச்சுக்கிற மாதிரி ஃபுல்லாகவே இந்த சைனீஸ் அந்த இது கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஒர்க்குமே.
சைனீஸ் அவங்க தான் எப்போதுமே வந்து டீ க்ரீன் டீ குடிச்சிட்டே இருப்பாங்கன்றவாங்க அதுதான் அவங்களோட சுறுசுறுப்புக்கு காரணம்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து கெட்டில் வந்து சைனீஸ் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு இந்த மாதிரி தூபக்கால் ஆன்டிக் தூபக்கால் அழகாக உள்ளே வந்து நம்ம கப் சாம்பிராணி எல்லாம் வச்சுக்கிற மாதிரி மேலே வேணும்னா நம்ம வந்து ஊதுபத்தி கூட வச்சுக்கலாம் அந்த ஹேண்டில்மே ரொம்ப அழகாக கொடுத்துருக்கு இப்படி நம்ம காமிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்கறது ஆரத்தி ஆன்டிக் ஆரத்தி அழகாக மூணு நெய் ஆரத்தி காட்டிக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது பழைய ட்ரெடிஷ்னல் மாடலில் இருக்கிறதுனால நல்லா ஹெவியாகவும் இருக்குது நாம் இன்னைக்கு பார்த்த இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை .com வெப்சைட்லேயும் பார்க்கலாம் அல்லது நம்மளுடைய விளக்கு கடைக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் கேட்டு வாங்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி இன்னொரு பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்